வெல்கம் டு ஆர்கே ஜாப்ஸ் இன்ஃபோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சவுத் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து வந்திருக்கிற அப்ரெண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேலேருந்து வந்திருக்கிற அஃபிஷியல் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அதாவது அப்ரெண்டிஸ்க்கான அஃபிஷியல் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க இது இது வந்து சீஃப் பர்சனல் ஆஃபீஸர் கார்டன் ரீச் கொல்கத்தா இந்த ஆஃபீஸ்லேருந்து இருந்து தான் ரிலீஸ் ஆகியிருக்கு இதில் மொத்தமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஆல் ஓவர் இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிற டேட் பார்த்திங்கன்னா பதினைஞ்சி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைக்கி தான் வந்து ஓப்பன் ஆகுது இது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபோர்டீன்த் நெக்ஸ்ட் மந்த் பதினாலு வரைக்கும் டைம் இருக்குது இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ட்ரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் டர்னர் எலக்ட்ரிஷியன் வெல்டர் மெக்கானிக் டீசல் மெஷினிஸ்ட் பெயிண்டர் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏசி மெக்கானிக் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் டென்த்து முடித்து ப்ளஸ் அந்த ட்ரேடில் ஐடிஐ முடித்து என்சிபிடி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க இல்லை எசிபிடி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரக்பூர் ஷாப்பில் மொத்தமாக முந்நூற்றி வேக்கன்சி வேகன்சி சொல்லியிருக்காங்க மாதிரி சிக்னல் டெலிகாம் அந்த ஷாப் கரக்பூரில் அதில் வந்து ஓவரால் எயிட்டி செவன் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ட்ராக் மெஷின் ஷாப் அதில் வந்து நூற்றி இருபது வேக்கன்சி சொல்லியிருக்காங்க மாதிரி என்ஜினியரிங் ஷாப் கரக்பூரில் அதில் வந்து இருபத்தெட்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க கேரேஜ் வேகன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நூற்றி இருபத்தி ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க டீசல் ஷெட்டு லோக்கோ ஷெட்டில் வந்து ஒரு ஐம்பது வேக்கன்சி அதுக்கப்புறம் வந்து சீனியர் பிஇ ஜென்ரலில் ஒரு தொண்ணூறு வேக்கன்சி டிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்டில் எலக்ட்ரிக்கலில் ஒரு நாற்பது வேக்கன்சி இஎம்யூ ஷெட்டு எலக்ட்ரிக்கலில் வந்து ஒரு நாற்பது வேக்கன்சி இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ட்ரேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய வேக்கன்சி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் எங்கெங்கே எந்தெந்த ஒர்க் ஷாப்பில் எந்தெந்த செக்ஷனில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றது அது மட்டும் இல்லை அதில் அன்ரிசர்வில் எவ்வளோ பேருக்கு ஓபிசியில் எவ்வளோ பேருக்கு எஸ்சியில் எவ்வளோ பேருக்கு எஸ்டியில் எவ்வளோ பேருக்கு பி கேண்டிடேட்ஸ்னால் எவ்வளோ பேருக்கு அப்படிங்கிறதையும் வந்து தனித்தனியாக வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெளிவாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்ட் மினிமம் வந்து அவங்களுக்கு அந்த டிசபிலிட்டி வந்து சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து எந்தெந்த கேட்டரில் வந்து அப்ளை பண்ணலாம் ட்ரேடு அப்படின்றதையும் ஃபிட்டர் டர்னர் மிஷினிஸ்ட்டு வெல்டர் எலக்ட்ரிஷியன் பெயிண்டர் கார்பெண்டர் ரெஃப்ரிஜிரேட்டர் ஏசி மெக்கானிக்கு மெக்கானிக் டீசல் இது எல்லாமே வந்து அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலையும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க இது அப்ளை பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டியில் ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கனா மினிமம் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்களும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேண்டிடேட்னா த்ரீ இயர்ஸும் வந்தும் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்னால் டென் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் டென்த்து பாஸ் பண்ணி ஐடிஐ இந்த ட்ரேடில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் வந்து பிஃபோரை வந்து நீங்கள் செலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பெர் பர்சன் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இதில் வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட் ப்ளஸ் வந்து பிடபிள்யூடி அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு அந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுலேருந்து எக்ஸிப்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இல்லை இது அவள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைனில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கும் ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் உண்டான லிங்க்கு ரெண்டுமே வந்து கொடுத்துருக்குறோம் விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இமீடியட்டாக அதை பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்